ராமநாமம் சொன்னாலும் அங்கே ஆஞ்சநேயர் இருப்பார்ங்கிற காரணத்திற்காக தான் ராமாயணம் சொல்லும் பொழுது பக்கத்தில் ஒரு மனையை போட்டு வைத்திருப்பாராம் ஆஞ்சநேயர் உட்காருவதற்காக. மகான்கள் ராமாயணத்தை அனுபவிச்சிருக்கார். எங்கள் அப்பா சொல்கிறார், ஒரு இடத்துல ராமனை லக்ஷ்மணையும் கூட்டிட்டு விஸ்வாமித்திர போகிறார். அப்படி போகிற பொழுது இந்த குழந்தைகளுக்கு ஏதோ ஆசையாக கதையெல்லாம் சொல்லிட்டு வர்றார். இந்த கதை சொல்கிற பொழுது இப்படி திரும்பி பார்க்குறார், லக்ஷ்மணனுக்கு கதை சொல்லிட்டே ராம முகத்தை பார்க்குறார். சொன்னாரே, முன்னால் போம்பர் தசரதர் பார்ப்பார், பின்னால் வாம்பர் பார்ப்பார், முன்னழகையும் பின்னழகையும் பார்ப்பார். அந்த மாதிரி தசரதர் பார்த்து இவர் ரசிக்கிறார். யார்? விஸ்வாமித்திரர் ரசிக்கிறார் இந்த குழந்தைகளை. அப்படி பார்த்துட்டே இருக்கார், பார்த்து பார்த்து ரசிக்கிறார் ராமனை. அப்படியே ரசிச்சுட்டு இருக்கிற பொழுதே அவருக்கு மனசில் தோன்றுது, இத்தனை வருஷமாக நாம் வந்து இத்தனை தவமெல்லாம் பண்ணுமே, எதுக்காக நாம் பண்ணினோம், அத்தனை எதற்கு, பரபிரம்மத்தை கையிலே பிடித்து கொள்ளும்படியான பாக்கியம் கிடைக்கும் என்ற ஆசையிலே பண்ணினேன், அது இன்னைக்கு கிடைச்சிருத்து அப்படின்னு நினைக்கிறார். கீழே பார்க்கிறார், அஞ்சு விரலழகும் ஆழியும் சங்கமுமாய் செஞ்சரண மலர்த்தடங்கள் ஸ்ரீராமர் பாதங்கள் எழுதி வைத்த சித்திரம் போல் இருத்தாலும் தவவனத்து புழுதியிலே படிந்திருக்கும் பொலிவு கண்டு மாமுனியும் தண்டம் தனையெடுக்க தலைகுனிந்த பாவனை போல். அப்ப தோணித்தான் இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை வணங்க வேண்டாமா அப்படின்னு நினைக்கிறார். பட் அப்படி வணங்கினா அது அனக்ரான்சம். குருவா வந்திருக்கார், நான் அந்த காலத்து குருவை பத்தி சொல்றேன். இப்ப சிகரெட்டுக்கு நெருப்பு கேட்கிற குரு இல்லை, அந்த காலத்து குரு. நான் வணங்கக்கூடாது என்று நினைக்கிறார், ஆனால் வணங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். கையில் இருக்கும் தண்டம் கை நழுவ விட்டு விட்டு தண்டம் தனையெடுக்க தலைகுனிந்த பாவனை போல் தண்டமிட்டு சேவித்தார் தாசரதி பாதமலர். பிள்ளை அழகினை பாருங்கடி அவன் பெத்தவர் பாக்கியசாலியடி கொள்ளை கொள்ளும் அந்த கொண்டை அழகையும் கோதண்ட வில்லையும் பாருங்கடி அண்ணனும் தம்பியும் இல்லையடி ரெண்டும் அச்சில வார்த்த உருவமடி வண்ணத்தில் நீளம் ஒருத்தனடி அந்த மானி மற்றவன் பொன்னிறமான வண்டி தவத்தில் கிடைத்த அழகல்லடி இது தாய் தகப்பன் செய்த புண்ணியண்டி. குழந்தை அழகா இருக்கணும்னா அப்பா அம்மா புண்ணியம் பண்ணிருக்கோம். தாளில் புழுதி படிந்ததடி அந்த தவசிக்கு இரக்கமே இல்லையடி. இதெல்லாம் எங்கள் அப்பாவுடைய சீதா கல்யாணம். இல்லை ஏந்திரிமா பாடி காமிக்கிறேன். இந்த நாமக்கு நரசிம்மன் சொன்ன மாதிரி என்னையும் ஒரு நாள் கூப்பிட்டு கதை சொல்ல சொல்வேளோ இல்லையோ. அவர் சொன்ன மாதிரி நான் வக்கீல் தொழிலில் இருக்கேன். ஆசை என்னன்னு கேட்டால் அப்பா பண்ணினத ஆனால் சில்வர் பிளேட் வைத்து வருங்கால ஜெனரேஷனுக்கு கொடுக்கணும். பாஞ்சாலி கதர்றா, கண்ணா 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 கண்ணான்னு கதர்றா. அப்போ அனுபவிக்கிறார் அப்பா, பகவான் என்ன பண்ணானா, பார்க்கடல் எல்லாம் பஞ்சாக்கி பட்டையிட்டாராம் அலை அலையாய் நூற்று எடுத்தார் மழை போலே நூதன சேலைகள் தந்தாராம் திருமகள் ஒரு புறம் பாவோட்ட சிவபார்வதியும் தரியோட்ட திருமால் உருவம் பெரிதாகி திசையெட்டும் தரி செய்தாராம் பட்டுப்பட்டாவளி தருவாராம் பாகவத பிரியராம் ராம் கட்டச்சேலை தருவாராம் கருணாமூர்த்தி ராம் ராம். எத்தனையோ ஆயிரக்கணக்கான பாடல்களை எங்கப்பா எழுதியிருக்கா. ஒரு பின்னால் நானும் ஏதோ எழுதிட்டுருக்கேன். இதை பரப்புவது தான் வாழ்க்கையினுடைய லட்சியம். உங்களுடைய அன்பான இத்தனை நீங்கள் கேட்டுண்டு என்ன நிஜமாகவே சொல்கிறேன், இந்த கோவிலுடைய ஒரு இதுவோ இல்லை இந்த நங்கநல்லூருடைய பெருமையோ இந்த ராமூர்த்திக்கு இவ்வளோ கூட்டம் இங்கே கூட்டியிருக்கிறதுக்கு எனக்கு ஆனந்தமாக இருக்கு. நமஸ்காரம். நூறாவது ராமாயண சொற்பொழுக்கு 90 சொற்பொழுக்கு வந்தவர் திரு எல்கே ஜெயராமன் அவர்கள். அவர் வராத இடம் பம்பாய், டெல்லி, சிங்கப்பூர், ஹைதராபாத், இப்போ சென்ற கோலாலம்பூர். வெளிநாட்டில் போனால் தான் அவர் வரமாட்டார். 90 அவரே இன்னும் கொஞ்ச நாள் கேட்டார்னா அவரே அந்த 100 பட்டாபிஷேகத்துக்கு அவருக்கு கலந்த ஒரு பாக்கியத்தை பெற்றுடுவார் நினைக்கிறேன். அவருடைய எனக்கு எப்படி தொண்டாற்றார்னா எனக்கு உடனே சரினா கையை பிடித்து அழிச்சின்னு போய் வரதெல்லாம் பெரிய ஜோதிடர். அவர் என்னை பாராட்ட விரும்புவது நான் செய்த புண்ணியம்.
அன்பர்களே, நாளைய தினம் சரியாக 6 மணிக்கு பிரேமாலயா நாட்டிய நிகேதனுடைய ராமாயண காட்சிகள் என்ற நாட்டிய நாடகம் நடைபெறும். தொடர்ந்து நாளைய தினம் சுக்கிரீவ பட்டாபிஷேகம் என்ற வாலி மோட்சம் சொற்பொழிவு நடைபெறும். நாளைய தினம் என்னை பாராட்ட வருகின்ற பெரியவர் முன்னாள் அமைச்சர் டாக்டர் HE ஹாண்டே அவர்கள். மிகச்சிறந்த ஒரு இலக்கியம் எது என்பது எனக்கு தெரியவில்லை. அறிவாளி என்று அறிவேன், அரசியல்வாதி என்று உணர்ந்தேன், அவருக்காக உழைத்திருக்கிறேன். டாக்டர் ஹண்டே அவர்களை நீங்கள் வந்து என்னை வாழ்த்த வேண்டும், 85 வயதானவர், வாழ்த்த வேண்டும் என்று கேட்டவுடன் என் ராமாயண புஸ்தத்தை நீ படித்திருக்கிறாய் என்று கேட்டார். நான் ஆச்சரியப்பட்டு போனேன். இல்லை என்று சொன்னவுடனே கம்ப ராமாயணத்தை வரி வரியாக ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருக்கிறார் டாக்டர் ஹண்டே அவர்கள். அதை படித்து பார்த்தபோது என்ன ஆங்கில புலமை அவருக்கு. அவர்கள் வருகிறார்கள். நங்கநல்லூர் ரோட்டரி கிளப் சங்க தலைவர் திரு சுந்தரராஜன் அவர்களும் நாளை பாராட்ட வருகிறார்கள். அதனாலே அதை தவிர திரு இளையவன் அவர்கள், கவிமாமணி இளையவன் அவர்கள் பெரிய கவி, இயற்றி கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் பெற்றவர், இப்பொழுது ஹைதராபாத்தில் இருந்து கொண்டு நிறை என்ற பத்திரிகை நடத்தி கொண்டு வருகிறார்கள். அவர்கள் சென்னை வந்திருக்கிறார்கள். அவர் என்னை தொடர்பு கொண்டு உன் சொற்பொழிவில் நானும் கலந்து கொள்ள ஆசைப்படுகிறேன், பாராட்டு என்று சொன்ன அவரும் நாளை வருகிறார்கள். ஆகினால் அனைவரும் நாளைய தினம் சரியாக 6 மணிக்கு வருகை தந்து அடியினை ஊக்குவிக்க வேண்டுமான கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே சொற்பொழிவை நிறைவு செய்கிறேன். எல்லோரும் நீங்களே படிங்க, மன்னிக்க வேண்டும். அவர் ஒரு கதையை படிக்கிறார். திரு ஜானகிராமன் அவர்கள் மிகச்சிறந்த கடவுள் பக்தி கொண்டவர்கள். திருநீர்மலையை பற்றி ஒரு திருசூலத்தை பற்றி அவர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார்கள். நிறைய ஆன்மீக கவிதைகள் எழுதியவர். அடியனை பற்றியும் ஏதோ எழுதி வந்திருக்கிறார்கள். அவருக்கு ஒரு வேறு வார்த்தை பேசுகிறார்கள். ராமமூர்த்தியை பற்றி பேரிலே ராமர் இருக்கிறதுனால இளைவனான நான் என்ன சொல்ல போகணும்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் எழுதின சில வரிகளை அவர் முன்னால் வாசித்து காட்டலான்ற இதில் படிக்கிறேன். திண்ணையில் தொடங்கி சென்னையில் விரிந்து, திண்ணையில் தொடங்கி சென்னையில் விரிந்து இடம் பாதி சக்தியோடு ஈசனின் இக்கோவிலில், இடம் பாதி சக்தியோடு ஈசனின் இக்கோவிலில் நூறையும் தாண்டி மென்மேலும் தொடர, நூறையும் தாண்டி மென்மேலும் தொடர வால்மீகி துளசியார் கம்பனும் சொன்ன, வால்மீகி துளசியார் கம்பனும் சொன்ன அந்த ராமனின் கதையை சுலபமாய் சொல்லி, அந்த ராமனின் கதையை சுலபமாய் சொல்லி சொல்பவர் சொன்னால் கேட்கலாம் பலமுறை, சொல்பவர் சொன்னால் கேட்கலாம் பலமுறை கூறும் முறையில் கீரனூராரும் தனி ஒருவரே, கூறும் முறையில் கீரனூராரும் தனி ஒருவரே நாட்டை சொன்னால் ராமாயணம்தான் நினைவில். 1982 ஜெர்மனியில் இருக்கும்போது அவன் முதல் கேட்டது எந்தூர்ல இந்தியான்னு அவன் கேட்டது ராமாயணமாக வரதை பற்றி தான். நாட்டை சொன்னால் ராமாயணம்தான் நினைவில், கேட்க கேட்க கதை என்றென்றும் புதியதே, கேட்க கேட்க கதை என்றென்றும் புதியதே. நங்கையின் மைந்தன் ராமமூர்த்தியும், நங்கையின் மைந்தன் ராமமூர்த்தியும் நூறையும் கடந்து நற்பணி பல செய்திட, நூறையும் கடந்து நற்பணி பல செய்திட மூளை முடுக்கெல்லாம் மக்களும் கேட்டிட, மூளை முடுக்கெல்லாம் மக்களும் கேட்டிட வையகம் தழைத்திட வழியாகும் நின் செயலே, வையகம் தழைத்திட வழியாகும் உன் செயலே. விடாதீர் நீங்களும் வாழ்த்துவோம் நன்றே, விடாதீர் நீங்களும் வாழ்த்துவோம் நன்றே. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்றான் அங்கே கண்டு அயலார் ஊரில், அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். வணக்கம்.